நண்பர்களே நான் உங்கள் தொழில் கதை பேசி இன்னைக்கு நாம பார்க்க போகிற சிறுகதை ஏன் பொஞ்சாதி பத்தினி வாங்க கதைக்குள்ளே போவோம் மழை சற்று குறைந்ததும் வீதியில் நடமாட்டம் ஆரம்பித்தது கனகுவை ஒரு ஜவுளிக்கடை கடை பந்தலில் நிற்க வைத்துவிட்டு போயிருந்த புருஷனும் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வந்து சேர்ந்தான் முதல் கேள்வியாக பெரியவர் இருந்தாரா கேட்டாள் ம் பணம் கொடுத்தாரா நாளைக்கு தரேன்னுட்டாரு நாளைக்கா அவனது தலையை துவட்டு விடுவதற்காக சேலை முந்தானியை துழாவிய அவளது கரங்கள் அப்படியே நின்றன நானும் முதலாளி கிட்டே அப்போவே கேட்டுட்டேன் வாரக்கூழிய தினக்கூலியாக மாற்றி கொடுத்துருங்கன்னு சரின்னு தான் சொன்னார் இப்போது கேட்க போகிற நேரத்தில் ஒரு பார்ட்டி வந்துருச்சு ஏவாரம் போகிற நேரத்தில் பணம் கொடுத்துட்டு பேசுங்கன்னா குறுக்கால் நிற்க முடியும் இதில் நியாயம் இருப்பதாகவோ இதற்கு மேல் அவளால் என்ன செய்ய முடியும் என்றோ அவள் யோசிக்கவில்லை இரவு உணவுக்காக காத்திருக்கும் குழந்தைகளின் பசி முகங்களே அவளது கண்களில் தெரிந்தன உனக்கு தைரியம் இல்லாட்டி போகுது நான் வேணா போய் வாங்கியறவா கேட்டால் வேணாம் நீ அங்கெல்லாம் போக வேணாம் ஏன் போனாக்கா என்னமா சொன்ன கேப்பியா போடி வீட்டுக்கு அவனுக்கு கோபம் வந்தது சட்டென அவள் முகம் சிறுத்தது எங்கோ எதன் மீதோ தோன்றிய எரிச்சலில் சித்தயிரு நானும் வந்துட்டேன் அவன் கூறியதை கூட பொருட்படுத்தாமல் விடுவிடுவென்று நடக்க ஆரம்பித்தாள் அவள் பெட்டி கடையில் பீடியை பற்ற வைத்துக்கொண்டு கொண்டு திரும்பிய ஆறு முகத்துக்கு ஏமாற்றமாயிருந்தது அதற்குள் அவள் போய்விட்டிருந்தாள் கொஞ்ச தூரத்தில் பாதை ரெண்டாக பிரிந்தது ஒன்று அவனது குடிசைக்கு மற்றது வேலை பார்க்கிற விறகு டிப்போவுக்கு முதலில் பீடியை புகைத்து கொண்டே குடிசைக்குப் போகிற பாதை வழியாக நடந்தான் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையிலும் அவளை காணவில்லை திடீரென்று அவனுக்கு சந்தேகம் வந்தது ஒருவேளை டிப்போவுக்கே போயிருப்பாளோ அசாத்திய துணிச்சல்காரி அவள் தனது சொல்லை மதிக்காமல் போயிருக்கவும் கூடும் மனதுக்குள் ஜிவ் என்று எண்ணமோ இழுபட்டது வர வர சிரிக்கி மகளுக்கு கொழுப்பு தான் போயிருது திரும்பி வந்து மீண்டும் விறகு டிப்போ நோக்கி நடக்க ஆரம்பித்தான் முதலாளியைப் பற்றி அவனுக்கு ஒன்றும் இல்லை அவரது மகன் சின்ன முதலாளியை நினைக்கும் போதுதான் பயமாக இருந்தது செடியில் சேலை சுற்றி இருந்தால் கூட நின்று பார்த்து போகிற ஜாதி அவன் டிப்போவில் சின்ன வயது சுமை கூலி பெண்களின் நிறைய கதைகள் இவனுக்கு தெரியும் தெரிந்து என்ன உத்தரவாதமான வேலைக்கும் சலவைத்தால் பவிசுக்கும் புது சேலைக்கும் வேறு வழி ஏ சின்ன முதலாளியின் ஏஜென்ட்டு ராமாத்தாலின் காவி பல் சிரிப்புக்கு பல பேர் பணிந்து போய்விடுகிறார்கள் கனகவும் புருஷனுடன் அங்கு வேலை பார்த்தவள் தான் ராமாத்தாலுடன் நெருங்கி பழகவே ஆறுமுகம் வேலைக்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் உள்ளூரை ஏதோ ஒரு சம்சயம் குறுகுறுப்பு தற்செயலாக கூட டிப்போவுக்கு வர அனுமதிப்பதில்லை எவ்வளவோ சொல்லி இருந்தும் இப்ப ஏன் போனா என்ன காரணம் ஆறுமுகத்துக்கு என்னவெல்லாமோ தோன்றின டிப்போவுக்கு அவன் போன போது பெரிய முதலாளி மட்டுமே அங்கு இருந்தார் அவனை கண்டதும் என்னடா ஆறுமுகம் இன்னுமா நீ போகல கேட்டார் ஆமாங்க வந்து அவனுக்கு சரியாக பேச்சு வரவில்லை கண்கள் இங்கும் அங்கும் அலைந்தன அம்பாரமாக குவிந்து கிடந்த விறகு மறைப்பில் பார்வை நிலைத்தது கூலி கேட்டல்ல சின்னவன் இருந்தால் கூட்டியா கள்ளாச்சாவே அவங்கிட்ட தான் இருக்கு ஆறுமுகம் சின்ன முதலாளியை தேடினான் அவர் சித்த தான் வெளியே போனார் என்றான் வாட்ச்மேன் அப்படி என்ன அவசரம் பெரியவர்கிட்ட கூட சொல்லாமல் அவசியம் சொல்லணுமா வாட்ச்மேன் கண்ணை சிமிட்டி கொண்டு சிரித்தான் ராமாத்தா வந்துச்சு யாராவது புதிய கிராக்கி ஈட்டும் போது மட்டும்தான் இந்நேரம் அவள் வருவது வழக்கம் ஆறு முகத்துக்கு நெஞ்சில் கோடாறு இறங்கிய மாதிரி இருந்தது கேட்ட வேகத்தில் திரும்பி நடக்க ஆரம்பித்தான் சிறு தூரலாக இருந்தாலும் குடிசைக்கு மலை வருவதற்குள் தெப்பமாக விட்டான் அவன் குழந்தைகள் மூன்றும் குடிசை முன் தேங்கி இருந்த நீரில் காகித கப்பல்கள் விட்டுக்கொண்டிருந்தன அம்மா இங்கே இங்கே வந்தாளா மூத்த பெண்ணை பார்த்து வினவினான் விளையாட்டு மும்முரத்தில் இருந்த அதற்கு இவன் கேட்டது காதில் விழவில்லை கழுத நான் என்ன கேட்குறேன் நீ என்ன செஞ்சிட்ருக்கே பலார் என்று முதுகில் ஒன்று வைத்தான் அது கே என்று கத்திக்கொண்டே உள்ளே கப்பல்களை விட்டு விட்டு ஓடிற்று அவனை க காத்து கொள்ள நடுவனும் அவளுக்கு பின்னால் ஓடினான் கைக்குழந்தை மட்டும் விவரம் புரியாமல் அவனது மடியையே குறியாக வைத்து தாவி வந்து அப்பா பிஸ்கோத்து என்றது சனியின்களா ஆறுமுகம் பெருசுகளை துரத்தி கொண்டு உள்ளே செல்லும் போது கனகு வாசலில் வந்து நின்றாள் பட்டினி கிடக்கிற பிள்ளைங்களை ஏய் அடிக்கிற அது ஒன்று சும்மா விடுமா தைரியம் இருந்தால் அவனை அப்போதே திருப்பி தாக்க தயாராக இருப்பவள் போல ஆவேசத்துடன் வினவினாள் அவனுடைய ஆத்திரமும் கோபமும் சற்றென்று அடங்கின நெருப்பு அனைத்த மாதிரி இருந்தது புகை மட்டும் வந்தது பாத்தியா மழையில் விளையாடுறத நாளைக்கு ஒன்று ஒன்று ஆரடி பார்க்குறது தன்னை விட்டு கொடுக்காமல் கூறினான் ஏன் ஏழு ஊர் சீமைகளை மான்ற நீ தான் இருக்கிய பார்க்க மாட்டே பொழப்பத்து போய் அடிக்கியே பசிக்குதுன்னு அழுதுச்சுங்க நான் தான் விளையாட அனுப்பினேன் இன்னும் அனுப்ப பற்ற வைக்கல முதல்ல அதுக்கு வழிபாடு அவனுக்கு கோபம் வருவதையோ அதனால் சச்சரவு ஏற்படும் என்பதையோ துளிகூட சட்டை செய்யாத துணியில் அவள் பின்னும் ஏதேதோ பேசிக்கொண்டு போனாள் மற்ற குடும்பத்தை ஆண்கள் நடத்துகிற முறை இன்னும் இவளத்த வயசு பெண்கள் இருக்கிற இருப்பு வாழ்கிற வாழ்க்கை சாதாரணமாக ஒன்றிரண்டு வார்த்தைகளிலேயே சுருக்கென்று கோபம் பொத்துக்கொண்டு கொண்டு வந்துவிடுகிற அவனுக்கு இப்போது ஏனோ ஒன்றுமே நேரவில்லை பதிலுக்கு மனதில் ஒரு மூலையில் ஏதோ ஒரு நிறைவு கூடிக்கொண்டே போயிற்று அழுகிற குழந்தைகளை சமாதானப்படுத்துகிற மாதிரி வாங்கடாகனு படுத்துக்கலாம் கூறியபடியே ரெண்டு குழந்தைகளையும் ரெண்டு கரங்களால் தூக்கி கொண்டான் அவன் பாய் விரித்து விட்டு திரும்பிய கனகு ஏனோ அழகானவளாக தெரிந்தாள் நன்றி எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே கமெண்ட் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்துடாதீங்க